கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியடைய நான் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். தொடர்ந்து நாம் மோசே குறித்து தியானித்துக் கொண்டு வருகிறோம் இல்லையா? யாத்ராமத்தின் புத்தகம் 4:23 வாசிக்கலாமா? எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன், அவனை விடமாட்டேன் என்பாயில் நான் உன்னுடைய குமாரனையும் உன் குமாரனை உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லென்றார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரே, பிள்ளைகளே, கடந்த வாரங்களில் பார்த்தோம் கர்த்தர் மோசேயோடு பேசினார். என்ன பேசினார்? நீ இஸ்ரவேல் தேசத்துக்கு கடந்து போய், எகிப்துக்கு கடந்து போய் இஸ்ரவேலர் எல்லாரையும் விடுவிக்கணும் அப்படின்னு கர்த்தர் பேசினார். ஆனால் மோசே என்ன சொன்னால்? என்னால் போக முடியாது, எனக்கு இப்படிப்பட்ட குறைகள் இருக்கிறதா நினைத்து கொண்டு இருக்கிறது. அவன் சொன்னால் கர்த்தர் ஆனால் அதையே மாற்றி ஆரோனை அவனை கண்டோடஸ் பண்ணி அனுப்பி வச்சார் இல்லைங்களா? இந்த போன வாரம் பார்த்தோம். இப்போ அவன் புறப்படுவதற்கு ரெடி ஆயிட்டான். தான் கடந்து போய் சத்தியத்தை அறிவிக்கும்படி அவன் தன்னை தயார்படுத்தி கொண்ட நிலையில் அவன் தன் மாமனாக எத்திரோடத்தில் போய் கேட்குறான். சொல்கிறான், நான் போய் என்னுடைய சகோதரர்கள் உறவுகள்லாம் சுகமாக இருக்காங்களா, உயிரோடு இருக்காங்களா, நான் பார்க்க போகிறேன், எனக்கு நீங்கள் பெர்மிஷன் கொடுங்க. அவனுடைய வேலையை சொல்லலை. கர்த்தர் அவனுக்கு என்ன வேலை கொடுத்தாரோ அது சொல்லலை. ஏன் சொல்லலை அப்படின்னா, கர்த்தரை குறித்து எத்திரோக்கு எந்த அளவுக்கு தெரியும் தெரியாது, மோசே எந்த அளவுக்கு சொல்லியிருப்பான்னு தெரியல. ஆனால் இதை சொன்னால் அவர்கள் நம்புவார்களோ நம்ப மாட்டார்களோ, ஒருவேளை அவர்கள் கூட இருப்பார்கள்னா நம்புவாங்க, இல்லாத பட்சத்தை நம்ப மாட்டாங்க. அதனால் இதுவரை நான் எப்படி வாழ்ந்துட்டேன், எத்தனோ மனிதர்கள் போலவே நான் வாழ்ந்து கொண்டு திடீர்னு கர்த்தர் எனக்கு இடைப்பட்டார், பேசினார், நீ அந்த தேசத்துக்கு போகணும்னு சொல்கிறாரு அப்படின்னா, அவங்க ஒரு வேலை பெண்ணை கொடுத்து ஒரு வேலை கலங்கலாம், மனைவியை பிடித்து கொண்டு அனுப்பலாம், இதெல்லாம் யோசித்து அவன் செஞ்சிருக்கலாம். நான் போகிறேன், எனக்கு பெர்மிஷன் கொடுங்க. அவன் சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். அவனும் கூட புறப்பட்டு தான் போகுதாக வேதம் சொல்லுகிறது. ஏன்னா கடைசி நேரத்தில் அவன் தான் ஒரு ஆலோசனை கொடுக்குறான். அப்படி அவர்கள் புறப்படுகிற வேளையில் கர்த்தர் மோசேயோடு கூட பேசுகிறார், நீ போய் உன்னுடைய காரியங்களை அறிவி, நான் உனக்கு அளித்த அற்புதங்கள் எல்லாம் கவனமாக செய். ஏனோ தானோ கர்த்தன்றைக்கு நமக்கு அற்புத அடையாளங்களை கொடுத்துருக்கிறார், வரங்களை கொடுத்துருக்கோம், அது என்ன செய்யக்கூடாது, மேன்மைக்காக செலவு பண்ணக்கூடாது, ஏனோ தானோ என்று செலவு பண்ணக்கூடாது. நமக்கு தாளந்தர்கள் கொடுத்துருந்தா தாளந்தர்கள் எப்படி செலவழிக்கணும், கர்த்தருக்கு பிரியமாக கவனமாக செலவழிக்கணும். ஆமீன். அவர் நமக்கு கொடுத்துருக்கிறதான அற்புத அடையாளங்களை கொடுக்குற ஒரு வேளை வல்லம் இருக்குமானால், மறித்தூர உயிரோடு கூட எழுப்புகிற வல்லம் இருக்குமானால், ஆண்டுடைய நாமத்தை அநேகருக்கு அறிவிக்கிற ஒரு வல்லமை இருக்குமானால், பாடுகிற தாளந்து இருக்குமானால், ஒருவேளை ஆராதிக்கிற தாளந்து இருக்குமானால், பிரசங்கிக்கிற தாளந்து இருக்குமானால், கர்த்தரை குறித்து மற்றவிடத்தில் அறிவிக்கிற ஒரு தாளந்து இருக்கு, இதெல்லாம் கர்த்தர் கொடுத்த தாளந்து தான். இது என்ன செய்யக்கூடாது, அலட்சியமாக பயன்படுத்தக்கூடாது, ஏனோ தானோ என்று பயன்படுத்தக்கூடாது, லேட்டாக பயன்படுத்த. கர்த்தருடைய வேலை அசதியாக செய்கிறவன் சபைக்கப்படும். அப்படி நம்ம செய்யக்கூடாது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே எப்படி செய்யணுமா? மிகுந்த கவனத்தோடு செய்யணும். என் கர்த்தருடைய ஊழியமோ, கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கிறோமோ, கர்த்தரை குறித்து அநேகருக்கு அறிவிக்கிறோமோ, என்ன செய்கிறோமோ, அதை எப்படி செய்யணுமா? மிகுந்த கவனத்தோடு. ஆமீன். அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? மிகுந்த கவனத்தோடு. கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், ஒருவேளை நீங்கள் அலட்சியமா, ஒருவேளை ஆண்டவருடைய வேலையை நீங்கள் துரிதமாக செய்யாமல் சாக்கு போக்கு சொல்லி இப்படி நீங்கள் கழிச்சிட்டு இருந்தா, நீ கர்த்தர் உங்களோடு பேசுகிறாரு, மிகுந்த கவனமாக. ஆமீன். அவர் உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை மிகுந்த கவனமாக செய்யுங்க. அவர் உங்களோடு இருந்து செய்கிற காரியங்களை மிகுந்த கவனத்தோடு செயல்படுங்க. உங்களுக்கு ஒருத்தருக்கிட்ட சத்தியத்தை அறிவிக்க அனுப்புறாரா, மிகுந்த கவனத்தோடு கூட அறிவிப்பீங்க, அறிவிப்பை கொடுங்க. ஆமீன். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ செய்ய வேண்டிய அடையாள அற்புதங்கள் எப்படி செய்யணும், மிகுந்த கவனமாக செய். அது மட்டும் கிடையாது, நீ பார்வோன் இடத்துல சொல்ல வேண்டியது என்னவென்றால், 22 நீ பார்வோன் இடத்துல சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன். ஆமீன். எப்படி சொல்ற கர்த்தர், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன். குமாரன் சேஷ்ட புத்திரன், இப்ப குமாரன்னா பிள்ளை அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா, ஆளுமை தன்மை உள்ள பிள்ளை. குமாரன் என்பதற்கு சாதாரண என்னுடைய பிள்ளை என்பது மட்டும் அர்த்தம் கிடையாது, ஆளுமை தன்மை உள்ள பிள்ளை தான் குமாரன் என்பது அர்த்தம். சேஷ்ட புத்திரன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் எல்லாவற்றுக்கும் அவனே அதிபதியானவன். ஆமீன். அல்லேலூயா. இப்போ ஏசா வந்து கூழ் காய்ச்சிட்டு இருப்பாரு, அப்போ யாக்கோபு, இனிமே தான் நம்ம யாதியாமத்தில் இருக்கு, ஏசா கூழ் காய்ச்சிட்டு இருப்பாரு, யாக்கோபு வந்து மன்னிக்கணும், யாக்கோபு கூழ் காய்ச்சிட்ருப்பாரு, ஏசா வந்து கேட்பார், என்ன கேட்பார், எனக்கு கொஞ்சம் கூழ் கொடு, எனக்கு ஒரே கண்ணெல்லாம் இருட்டிட்டு வருது. அப்போ அவர் கேட்பார், நீ என்ன எனக்கு தருவேன், அவர் சிவப்பான கூழை காய்ச்சிட்டாரு, இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்தத்துக்கு அடையாளமாக இருக்குது இல்லைங்களா, எனக்கு என்ன தருவேன், நீ என்ன கேட்டாலும் தருவேன். அவர் சொல்கிறார், உன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு தருவியா, சிரேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு தருவி. அப்படின்னா என்னென்னா, இஸ்ரவேலில் தலைச்சன் பிள்ளைக்கு எல்லாமே 2 மடங்கு கொடுக்கப்படும். ஐ மீன், தன்னுடைய ஆஸ்திகளில்
அவனுக்கு என்ன பண்ண என்ன கொடுக்கப்படும், ரெண்டு மடங்கு கொடுக்கப்படும். ஏன்னா மற்ற பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு மடங்கு தான். ஏன்னா அவன் தகப்பனுடைய ஸ்தானத்தில் இருந்து அடுத்த வேலையை நிறைவேற்றுக்கிறவன். ஒருவேளை தகப்பன் மறிச்சு போயிட்டான், அவங்க இருக்கிற பேலன்ஸாக இருக்கிற சகோதரிகளோ சகோதரர்களோ அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை இவன் இந்த பாட்டில் இருந்து தான் எடுத்து செய்யும். அதற்காக இல்லைன்னா கூட அவனுக்கு ரெண்டு பாகம் தான் கொடுக்கப்படும். தகப்பனுடைய பாகமும் புத்திரனுடைய பாகமும் அவனுக்கு கொடுக்கப்படாது, சேஷ்ட புத்திர பாகம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறேன், என்னுடைய சேஷ்ட புத்திரன் அப்படின்னா என்னுடைய எல்லா ஆஸ்திக்கும் தலைச்சன் பிள்ளை, என்னுடைய எல்லா ஆஸ்திக்கும் சொந்தக்காரன், என்னுடைய எல்லா ஆஸ்திக்கும் அவனை அதிபதி ஆணுவன். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு உங்களை என்னையும் கர்த்தர் அப்படி தான் சொல்லுகிறார், உங்களை குமாரன் என்று அழைக்கிறார். எப்படி வல்லமையான பிள்ளை என்று உங்களை அழைக்கிறார். அது மட்டும் கிடையாது, நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவர்கிட்ட என்னெல்லாம் இருக்கிறதோ அத்தனைக்கும் சொந்தக்காரர் நீங்கள் தான். ஆமென். சொந்தக்காரர் இல்லை, உரிமையாளர் நீங்கள் தான், உரிமையானவர், ரைட் பர்சன் நீங்கள் தான். ஏன் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுக்காமல் அவர் யாருக்கும் கொடுக்க போகிறது இல்லை. ஆமென். உங்களுக்கு மட்டும் கொடுக்க அவர் அநேக காரியங்களை வைத்திருக்க, உங்களுக்குன்னு ஒரு திட்டம் இருக்கிறது, உங்களுக்குன்னு ஒரு தீர்மானம் இருக்கிறது, உங்களுக்குன்னு அநேக காரியங்களை கர்த்தர் அழகாக பார்த்து பார்த்து செய்து கொண்டே வருகிறார், செய்து முடித்து வைத்திருக்கிறாமே. இனி செய்ய போகிறது இல்லை, நாங்கள் நான் பிறந்த பிறகு எனக்கான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறது கிடையாது. ஏற்கனவே எனக்கான காரியங்களை கர்த்தர் செய்து முடித்து விட்டார். ஆமென், அல்லேலூயா. அப்படியானால் கர்த்தர் பிள்ளைகளை என்னுடைய இந்த வயசு வரைக்குமா இல்லை என்னுடைய 100 வயது வரை நான் மறிக்கும் வரைக்கும் எனக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் ஆண்டவர் அழகாக செய்து முடித்து வைத்து விட்டார். என்று கர்த்தர் உங்களுக்கு அப்படித்தான் செய்திருக்கிறார். அப்போ உங்களை என்னை எப்படி கர்த்தர் அழைக்க, நீங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், அப்போ உங்களை என்னை கர்த்தர் எப்படி அழைக்கிறார், குமாரன் என்றும் சிஷ்ட புத்திரன் என்றும் அழைக்கிறார். ஆமென். நீங்கள் இனி கவலைப்படக்கூடாது, நான் கடனாக இருக்கிறேன், நான் கஷ்டப்படுறேன், நான் வேதனையில் இருக்கிறேன், விசாரிக்க யாரும் இல்லை, என்ன நான் தனிமையாக இருக்கிறேன், கவலையப்படாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் யார், எல்லா வல்லமும் நிறைந்த அவருடைய பிள்ளை, எல்லா அவற்றுக்கும் அதிகாரியான அவருடைய பிள்ளை. ஆமே. அப்போ எனக்கே என் ஆண்டவரிடத்தில் இருக்கிற எல்லாமே எனக்குரியது. அப்போ நான் எதை குறித்து என்ன செய்ய வேண்டாம், கவலைப்படுத்தவில்லை. எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்க அவர் போதுமானவருக்கு, எதெல்லாம் தேவையோ, எனக்கு எதெல்லாம் தேவையோ இருக்கிறதோ அத்தனை தேவைகளையும் எனக்கு கொடுத்து என்னை ஆசீர்வதிக்க என் கர்த்தர் எனக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆமே. நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், இல்லைப்பா நான் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கேன், நான் கடனோடவே இருக்கிறேன், பயங்கரமாக என்னுடைய வேதனை இருக்குது, என்னுடைய சரீரம் அவ்வளோ வேதனைப்படுது, என்னால் என்ன செய்ய முடியல, விடுதலையாக இருக்க முடியல அப்படின்னா நம்ம இடத்துல ஏதோ இன்னும் தேவ சமூகத்தில் சேரக்கூடாதபடி ஜெபக்குறைவோ ஏதோ ஒரு குறைவு இருக்கிறது என்று அர்த்தம். ஆமே. கர்த்தர் பாருங்க, அவரிடத்துல சேருகிற யாவருக்கும் நன்மை செய்கிற தேவன். அவர் வந்து நன்மை செய்ய மாட்டேன், நீ போயிரு அப்படின்னு சொல்றோம்ல. கானானிய ஸ்திரீ வந்து கேட்டாங்க, அப்பத்தை கொடுங்க அப்படின்னு, அப்பத்தை கொடுங்கன்னா கேட்குறாங்க. அவங்க வந்து தன் மகளுக்கு வியாதியிலேருந்து சுகம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, வார்த்தை என்பது அப்போ நான் அதை உனக்கு கொடுக்கக்கூடாது, இஸ்ரவேலர்களுக்கு மட்டும்தான் அது சொந்தம், நான் உனக்கு கொடுக்க முடியாது. ஆனால் அந்த அம்மா விட மாதிரி இல்லை, நிறைய போராடிச்சு பாருங்க, அவரோடு கூட போராடி அந்த மேஜையிலேருந்து விழுகிற துணிக்கையில் நாங்களாம் நாய்க்குட்டிகள் தின்னுமே. ஏன்னா யூதர்கள் பெரும்பாலும் புரட்சாதிகள் நினைக்கிறாங்க, நாய்களாக நினைக்கிறாங்க, அந்த கீழே விளையாடுறதையாவது நாங்கள் சாப்பிடுவோமே, ஏன் நீங்கள் யூதர்களுக்கு நிறைய வார்த்தைகளை கொடுங்க, ஒன்று ரெண்டு வார்த்தையாவது எங்களுக்கு யூஸ் ஆகுமே அப்படின்ட்டு அவங்க விடாமல் அவங்கள துரத்திக்கிட்டு கேட்டுகிட்டே இருக்க, அப்புறம் அவங்களுடைய விசுவாசத்தை பார்த்து, ஓ எவ்வளவு புறக்கணித்தாலும் என்னை விட்டு போகாது, அருமையான ஒரு மனவாட்டி என்று கர்த்தர் கண்டுகொண்டார். ஆமீன். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படித்தான் இருக்கணும். கர்த்தர் எதிர்பார்க்கிறார், கொஞ்சம் கேட்குறோம், கொஞ்சம் ஜெபிக்கிறோம், நடக்கலை உடனே விட்டுட்டு வேற ஒரு காரியத்தை பார்க்க போயிடும். நான் அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அங்கே போகலாம், இங்கே போகலாம், இதை செய்யலாம், அதை செய்யலாம், இப்படி நம்ம மனசு என்ன செய்து ஓ தடம் மாறிக்கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி இல்லை, நீங்கள் என்ன செய்தாலும் அவருடைய நாம மகிமைக்கு மட்டுமே செய்யுங்களேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்றைக்கு உங்க வீட்டுக்குள்ள கடந்து வந்து உங்களை அதிகமா ஆசீர்வதிக்க அவர் ஆசைப்படுகிறார். ஆனா நீங்க எப்படி இருக்கணும், பெர்ஃபெக்டா அவருக்கு பிரியமான பிள்ளையா இருக்கணும் விரும்புகிறார். ஆமேனா, அல்லேலூயா. நம்முடைய பிள்ளை நம்ம பேச்சை கேட்டாதான் நம்முடைய கையில இருக்கிறதே கொடுக்குறோம் இல்லைங்களா. அது அடம் பிடிச்சது இல்லை ஒரு விதமான சேட்டை பண்ணிச்சுன்னா நம்ம என்ன செய்யறோம், ஒரு மாதிரி நம்ம அடிச்சுதான் அதை கொடுக்குறோம் இல்லைங்களா. கர்த்தர் அதை காட்டிலும் மென்மையானது. நம்ம அடம் பிடிக்கும்போது கொடுக்கறதுக்கு அவர் பிரியமா தான் இருக்கிறாரு. ஆனா எப்படி இருக்கணும், செல்ல பிள்ளையை அடம் பிடிக்கணும். ஆமே. நம்ம அவருடைய வேலையெல்லாம் செய்யணும், சரியா ஆராதனைக்கு போகணும், சரியா வேதத்தை வாசிக்கணும், சரியா ஜெபம் பண்ணணும், மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். இதெல்லாம் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம். முடிந்தால் அவருடைய சுவிசேஷத்தை, முடிந்தால் இல்லை அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இதெல்லாம் அவர் விரும்புகிற காரியம். இதெல்லாம் செஞ்சுட்டு நீங்க கேட்டு பாருங்க, நீங்க
இடங்கொள்ளாமல் போகும் மட்டும். மல்கியால சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் நான் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று என்னை சோதித்து பாருங்கள். ஆமென், அல்லேலூயா. கண்டிப்பா உங்களை ஆசீர்வதிக்க அவர் பிரியப்படுகிறார். உங்க மேல அவருடைய ஆசீர்வாதம் வந்து இறங்கி கொண்டே இருக்கிறது. அவன் என்ன சொல்லணுமா, எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு. ஆராதனை என்கிற வார்த்தையை கர்த்தர் பயன்படுத்துகிறார் இல்லைங்களா. ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு. என் பிள்ளைங்களாம் ஆராதனை செய்யறதுக்காக அனுப்பிவிடு. என் குமாரன், என்னுடைய மகன் அவன், அவனை என் ஆராதனை செய்யும்படி அனுப்பிவிடு. உனக்காக நான் உற்பத்தி பண்ணலை, உனக்காக நான் அவனை என்ன செய்யலை, நான் வந்து உருவாக்கி வைக்கலை, உனக்கு அடிமையாக இருக்கும்படி நான் உருவாக்கி வைக்கலை. எனக்கு ஆராதனை செய்யும்படி படிக்க அவனை உருவாக்கி வைத்தது. கத்திரி பிள்ளைகளை இன்றைக்கு பாருங்க, அவரை ஆராதிக்கும்படி தான் உங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார். என் பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகள், நான் உருவாக்கின என் பிள்ளைகள் என் துதியை சொல்லி வருவார்கள். என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்படித்தான் வேதம் எழுதி வைத்திருக்கப்ப இன்றைக்கு நீங்கள் அடிமைத்தனமாக இருப்பதற்கல்ல, ஒரு குடிக்கோ, ஒரு பொருளாசைக்கோ, ஒரு விபச்சாரத்திற்கோ, ஒரு தேசி மார்க்கத்திற்கோ, ஒரு இச்சைக்கோ, ஒரு பண ஆசைக்கோ நீங்கள் அடிமையாக இருக்கணும்னு கத்தர் உங்களை உருவாக்கலை. எது நிமித்தம் நீங்கள் வேலை செய்த நிமித்தம் பணம் வந்தாலும் அது உங்களுடைய பணம் இல்லை. ஊழியத்தை நிமித்தம் பணம் வந்தாலும் அது உங்களுடைய பணம் இல்லை. கத்தோடைய பணம், அதை எப்படி தான் செலவழிக்கணும், கவனமாக தான் செலவழிக்கணும். அப்போ கத்திரி பிள்ளைகளை இன்றைக்கு ஆராதனை செய்வதற்காகவே உங்களை என்னை கத்தர் உருவாக்கி வைத்திருக்கிறார். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்களும் என்ன செய்யணும், ஆராதிக்கிறவங்களாக இருக்கணும். நம்மை அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி இருக்கிறார். இன்றைக்கு இஸ்ரவேலரை ஒரு மோசை அனுப்பி விடுதலையாக்கினது போல இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தை அனுப்பி உங்களை என்னை விடுதலையாக்கி இருக்கிறார். அந்த விடுதலையை எப்படி அனுபவிக்கணுமா, அந்த விடுதலையை எப்படி செலிப்ரேட் பண்ணணுமா, அடுத்தவர்களுக்கு சொல்லி ஆராதித்து கர்த்தரை நாமத்தை மகிமைப்படுத்தி, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி என்ன செய்யணும், நம்ம அதை செலிப்ரேட் பண்ணணும். ஆமென், அல்லேலூயா. இது ஒரு ஒன் ஆஃப் தி செலிப்ரேஷன். ஆராதனை என்பது என்ன, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு விஷயம், அது கிட்டத்தட்ட ஒரு செலிப்ரேஷன். ஆமென். சொல்றாரு பாருங்க, எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடுன்னு கட்டளை இடுகிறேன் அவர் சொல்றாரு. எப்படி சொல்லணுமா, ஆர்டர் போடு. ஒரு ஒரு பெரிய ராஜா, பார்வோன் அரண்மனையில் இருக்கிற எகிப்தின் அரண்மனைக்கு ஒரு பெரிய ராஜா, அவங்ககிட்ட போய் சாதாரண ஒரு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு மோசம் என்ன செய்யணுமா, நீ போய் நான் கட்டளை இடுறேன், ஆர்டர் போடுறேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லை, நான் விடமாட்டேன், அவன் விடமாட்டேன்னு சொல்லிட்டான் என்ன செய்வேன்னு சொல்றாரு, உன் புத்திரனை, உன் சிரேஷ்ட புத்திரனை, உன் குமாரனை சங்கரிப்பேன், உன் எல்லா ஆஸ்திக்கும் சொந்தக்காரனாக இருக்கிற உன்னுடைய புத்திரனை, உன் தலைச்சின் பிள்ளைய, எல்லா வல்லமை நிறைந்த உன் தலைச்சின் பிள்ளைய நான் சங்கரிப்பேன். எடுத்த உடனே இந்த வாதையை சொல்லிட்டாரு பாருங்க. மற்ற வாதையெல்லாம் அவர் அனௌன்ஸ் பண்ணவே இல்லை, ஆனால் முதல் முதலாக இந்த வாதை நடக்கும் என்பதை பார்வோனத்தில் சொல்லும்படி மோசைக்கிட்ட கதை சொல்லியே அனுப்புகிறார். ஆமீன். இப்படிப்பட்ட காரியம் இதை கேட்ட உடனே அவன் இருதயம் பயந்திருக்கணும். ஓ அப்படியா அப்படின்னா, அவன் யாரை நம்பினான், அவர்களுடைய தெய்வங்களை நம்பினான், சூரியனை, நதியை, தவளையை, பேனை, வெட்டுக்கிளியை இல்லைங்களா, இருக்கிறதான கன்றுக்குட்டிய எல்லாவற்றையும் நம்பினான். அவனுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் நம்பி அவனுடைய அவனுடைய தெய்வம் அவனை காப்பாற்றும் நம்பினான். அது மட்டும் செங்கடலுக்கு முன்னாடி பாகால் சிபுள் அவனுடைய தெய்வம், அது அவனை காப்பாற்றும் அப்படின்னு நம்பி தான் அவன் செங்கடல்லே இறங்கினான். ஆனால் எந்த தெய்வமும் அவர்களை காப்பாற்றவில்லை. அமே நல்லலூயா. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் பிள்ளைகளை காப்பாற்றினது மட்டுமல்ல, ஒரு பாதுகாவலை கொடுத்தார், சத்துருக்களை சங்கரித்தார். ஆமீன். இன்றைக்கு உங்களுடைய சத்துருக்களை சங்கரிக்க கர்த்தர் ஆசையாக இருக்கிறார். நீங்களும் நானும் அவருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு புறப்படணும். ஆமீன். அவருக்காக ஏதாகலை செய்யணும். ஆமீன். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய சத்துருக்களை சங்காரம் பண்ணி அவர் எழுந்து வருவார். ஆமீன். அதனால என் நாட்களில் ஆமீன் அவர்களோடு கூட பேசியிருக்கிறார். தொடர்ந்து தியானிக்கலாம், செபிக்கலாமா? எங்கள் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி. நல்ல எங்களோடு கூட பேசியிருக்கிறீங்கய்யா. ஆராதனை செய்யும்படி எங்களை அழைத்த தேவனுக்கு நன்றி. அடுவரே, விடுதலையாகாமல், விடுதலை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுதலை செய்யப்பா. அவர்களை ஆராதிக்க கற்றுக் கொடுங்க. ஆராதிக்கும் பொழுது விடுதலை உண்டாகும் என்பது அவர்களை கர்த்தர் கற்றுக் கொடுக்கும்படி சொல்லிக்கிற அதற்காக நன்றி. அங்கே அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தொலைக்காட்சி மூலமாக, யூடியூப் மூலமாக இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க. கர்த்தாவே இதை ஃபார்வர்ட் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அப்படியானவரே நீங்கள் கிருபை தாங்க, அவருடைய வியாதிகள் மறையட்டும், திருமணத்தை நீங்கட்டும், படிப்பு செலவுகள், பணங்கள் கிடைக்கட்டும், கடன்கள் அடையட்டும், குடிகள் மாறட்டும், விபச்சாரங்கள் மாறட்டும், பிள்ளைகளுக்கான எல்லா கொடுமையான காரியங்களும் மாறி கர்த்தரை அறிந்து கொள்ள ஆராதிக்க நீங்க உதவி செய்யப்பா. சத்துருக்களை நீங்க சகல விதத்திலும் நீங்கள் அப்புறப்படுத்தும்படியா சொல்லிக்கிறையா. பிள்ளைகளுக்கோ தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா சொல்லிக்கிறையா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. கர்த்தராகிய கிறிஸ்து நாமத்தில் சொல்லிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
God bless you all.